हेलो डियर्स सो चिकन எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் சோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஆரஞ்சு சிக்கன் சோ ஆரஞ்சை ஜூஸா குடிச்சிருப்போம் ஃப்ரூட்டா சாப்பிட்டுப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம சிக்கன்ல போட்டு ஒரு டிஃபரெண்டான ரெசிபி பண்ண போறோம் சோ சூப்பரா கிறிஸ்பியா அதே நேரத்துல டேஸ்டியா ஒரு ஆரஞ்சு சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே டியர்ஸ் இந்த ஆரஞ்சு சிக்கன் பண்றதுக்கு நான் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கேன் சோ இத கட் பண்ணிட்டு ஸ்க்விஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் इंजी पूंदा नसुक मुट्टे இதையும் நல்லா கலந்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிரலாம் சோ இது மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சிரலாம் சோ இப்போ ஆரஞ்சு சாஸ் ரெடி பண்ணிரலாம் சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் தேன் எடுத்துக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் சோ அதையும் இதோட சேர்த்துறலாம் சோ நான் இதல ஒரு எலுமிச்சைப்பழம் சேர்த்திருக்கேன் சோ எலுமிச்சைப்பழத்துக்கு பதிலா நீங்க வினிகரும் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்க்கறதா இருந்தா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோ 2 டேபிள்ஸ்பூன் ஜீனி எடுத்துக்கேன் சோ அதையும் இதல சேர்த்துறலாம் இஞ்சி பூண்டு நம்ம அந்த மிக்ஸ்ல சேத்தோம் இல்லையா அதேதான் 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் சோ இதையும் இதல சேர்த்துட்டு சோ கடைசியா 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறலாம் சோ இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம் சோ இப்போ கார்ன் ஸ்லரி ரெடி பண்றதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கேன் சோ இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துறலாம் சேர்த்து இத நல்லா mix பண்ணி வச்சிரலாம் சோ இப்போ சிக்கன் நல்லா ஊறி இருக்கு இதல 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம் நல்லா mix பண்ணியாச்சு இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் சோ இப்போ ஒரு panல நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சோ pan நல்லா சூடாயிருச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம் சோ ஒரு டைம் mix பண்ணிட்டு இந்த மாவோட சேர்த்து போடுங்க சிக்கன திருப்பிடலாம் சோ இது நல்லா கோல்டன் பிரவுனா ஃப்ரை ஆயிடுச்சு சோ இது வெளியில எடுத்துறலாம் நல்ல கிறிஸ்பியா வந்துருக்கு சோ இதே மாதிரி மீதி இருக்க சிக்கனையும் போட்டு எடுத்துறலாம் சோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆரஞ்சு சாஸ் நடுப்புல வச்சிருக்கேன் சோ இது நல்லா கொதிக்கட்டும் சோ இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கான்ஸ்லரி கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணில கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை இதல சேர்த்துறலாம் இத சேர்த்ததுக்கு அப்புறமா கிண்டிட்டே இருங்க ஏனா உடனே அது கெட்டி ஆகும் சோ அதனால நல்லா கிண்டிட்டே இருங்க சோ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிரலாம் நல்லா திக் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் சிக்கன் போட்டுர்க்கேன் சோ லோ फ्लेம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும் அதோட நம்மளோட ஆரஞ்சு சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடும் சோ ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான டிஃபரண்ட் ஆன சிக்கன் ஆரஞ்சு சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ இப்போ இத நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிரலாம் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் இன் ரை ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் சோ இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்